ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றனே. வணக்கம். நடப்பு கர வருஷத்தில் சனி பகவான் வந்து சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கன்னி ராசியிலிருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு துலாம் ராசிக்கு சனீஸ்வரன் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி வந்து ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. என்ன காரணம்னா, சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் அந்த மாதிரி 2.5 ஆண்டுகள் வந்து ஒரே கட்டத்தில் இருந்துட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு மாறுறார். ஒரு ராசிக்கு வந்தாருன்னா 2.5 வருஷம் அப்படிங்கிற அந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சியை வந்து எல்லாருமே உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஜோதிடர்கள் மட்டும் இல்லை, ஜோதிட ஆர்வலர்கள் மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தால் கூட என்னமோ சனி பெயர்ச்சி சொல்கிறாங்களேப்பா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னு அது கேஷுவலாக கேட்குற மாதிரியாக ஒரு கேள்வியாவது வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் அந்த வருங்காலத்தை அறிஞ்சு கொள்ளணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து எல்லாத்துக்குமே உண்டு. அந்த வகையில் இந்த சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி இந்த வருடத்தில் நடக்கிற அந்த கன்னியிலிருந்து துலாத்துக்கு வரக்கூடிய இந்த பெயர்ச்சி வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் சனீஸ்வரன் இருந்தது 10ஆம் இடத்துல நின்றுட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் பெயர்ச்சியாகி 11ஆம் இடத்துக்கு வர்றார். 11ல் வர்ற சனீஸ்வரன் வந்து என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படின்னு வரையில், முதல் பாயிண்ட்டு, சனீஸ்வரன் வந்து உங்கள் ராசிக்கு 2க்குண்டானவர், 3க்குண்டானவர். 2க்குண்டான குடும்பாதிபதி, 3க்குண்டானவர் வந்து தைரிய வீரிய பராக்கிரம கௌரவ உண்கல ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து 3ஆம் இடத்துலேருந்து எடுக்கிறது. இப்போ இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியுமான சனீஸ்வரன் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற நிலையில் வந்து நிற்கிறார். சனீஸ்வரனுக்கு துலாம் வந்து உச்ச வீடு. அவர் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால பொதுவாகவே நற்பலன்களை தான் கொடுத்து ஆகணும். இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல இருந்த சனீஸ்வரன் வந்து உங்களுடைய தொழில் முயற்சிகளை எல்லாம் வெற்றியடைய வச்சிருப்பார், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுத்துருப்பார். அந்த வளர்ச்சிக்காக கொஞ்சம் கடன்லாம் பட்டு டெவலப் ஆகி வந்திருப்பீங்க. தொழிலில் வந்து வேலையில் இருக்கிறவங்க வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஒர்க்குக்கு ஏற்ற சம்பாத்தியமும் அதற்கேற்ற ஒரு ரெகக்னைசேஷன் எல்லாமே கிடச்சிருந்துருக்கும். அதே மாதிரி 10ல் நிற்கிற சனீஸ்வரன் வந்து 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருந்ததுங்கிறது வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுங்கிறதுனால சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனால் கையில் ஒன்றும் பொருளாதாரம் பெருசாக நிற்க விட்டுருக்காது. அதே மாதிரி 7ஆம் பார்வையாக பார்த்தது வந்து 4ஆம் இடத்தை பார்த்ததுனால சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. தாயாருடைய உடல் நலம் பாதிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு அவங்களுக்கே உடம்பு தொல்லை கொடுத்துருந்துருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் செலவினங்களை சந்திச்சிருப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சொல்ல வேண்டிய பலன்களாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது. அப்போ திருமண தடைகள்லாம் உண்டாக்கியிருக்கும். இப்போ அந்த இதெல்லாம் மாற்றிட்டு அவர் ஆரம்பிக்கிறது வந்து, சனீஸ்வரன் ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து 10லிருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். கனமுள்ள நவமாறு லாபம் போன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கும். 11ஆம் இடத்துல சனீஸ்வரன் வந்து நிற்கிறதுங்கிறது கதிர்மைந்தன் சூரியனுடைய பிள்ளை. சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா ஜனன காலத்தில் அந்த குடும்பத்தில் தகப்பனாருக்கும் பிள்ளைக்கும் சண்டை தீராது. ஒரு சிலர் அடிச்சுட்டு கோர்ட்டுக்கே போயிருக்கான். அதாவது பெற்றவர்களுக்கும் சரி விட்டு கொடுத்து போவோம் பிள்ளைங்க தானே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வராது. பிள்ளைகளுக்கும் வந்து சரி தகப்பனார் தானே, ஈந்து உறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேன்னெல்லாம் சொல்லியிருக்கான். அது மாதிரி தந்தை தானே, மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, அதனால் நம்ம அனுசரித்து போவோங்கிற தன்மை அவங்களுக்கும் இருக்காது. அதே மாதிரி பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான்ங்கிற சாஸ்திர உண்மை வந்து அவங்களுக்கும் பிடிபடாது தகப்பனார் செயலியும், அதனால் ஒரே சண்டை கட்டிட்டு கிடந்திருப்பாங்க. அதெல்லாமே வந்து இந்த சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கும். சனியும் செவ்வாய் இல்லை, சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு ஜனன கால ஜாதகங்கள் அந்த மாதிரி சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பலன்கள்லாம் நடந்திருக்கும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ எப்படி சொல்லுது அப்படின்னாக்க, 10ல் இருந்த சனீஸ்வரன் வந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி வர்றாரு பாருங்க. அது வந்து யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும். எந்த விதத்தில்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 3க்குண்டான சனீஸ்வரன் உச்சம் பெறார். முதல்ல வந்து சனி உச்சமாகிறதே நல்லது. கதிர்மைந்தன் 11ல், அதாவது சூரியனுடைய பிள்ளையான சனீஸ்வரன் வந்து 11ஆம் பாவத்தில் நிற்கிறதே யோகம். அவர் உச்சம் பெற்று நிலையில் நிற்கிறதுங்கிறது மிகுந்த யோகம். அடுத்த பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டால், 2க்குண்டான சனீஸ்வரன் 11ல் உச்சமாகிறது யோகம். தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக
அல்லது உச்சமாக கோனேதான் குமரனுக்கு குவலயத்தில் தனமிருந்தும் மானேதான் மக்கள் பெண்டிர் மடிநரம்ப உண்ணாமற் பதனஞ்சீவான் வீணேதான் போகரோட கடாட்சத்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கிளம்பர். அப்போ புலிப்பாணி முன்னூரில் சொல்கிறது எப்படின்னா, அந்த சனீஸ்வர பகவான் வந்து லாபஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறத விட மூணாம் இடத்த அதிபதி உச்சம் பெற்று நின்னாலே யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா, மூணாம் இடத்த அதிபதி போய் பதினொன்றில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது நல்ல அமைப்பு. அப்போது அவர் பதினொன்றுலன்னு இல்லை, எந்த இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் மூணுக்குண்டான கிரகம் உச்சமாக நிற்கிறது நல்லது. அதே மாதிரி ரெண்டாம் இடத்த அதிபதி சனீஸ்வரன் தனாதிபதியாகி அவர் உச்சமாகிறதுங்கிறது கோணேதான் அப்படின்றான். கோணேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனம் இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் அவர் வந்து பெருமளவில் பொருளாதாரத்தை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து, ஆனால் கஞ்சத்தனமாக இருப்பான்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் பொருளாதாரத்தையும் சம்பாத்தியத்தையும் பெருமளவில் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் இந்த ரெண்டுக்குண்டான ஒரு உச்சமாகிறதுனால சொல்லலாம், மூணுக்குண்டான ஒரு உச்சமாகிறதுனால கர்ணபூஷண பலனை சொல்லலாம், தனாதிபதி குடும்பாதிபதியானவர் பதினொன்றாம் இடத்துல போய் வலுவாக நிற்கிறதுங்கிறதுனால யோகத்தை சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பத்தில் இருந்த இடத்த விட, பத்தில் ஒன்றும் பெரிய கடுமையான பலன்கள்லாம் இல்லை உங்களுக்கு, அந்த இடத்த விட பதினொன்றில் சனீஸ்வரன் வந்து உச்சமாகிறதுனால இன்னமும் மேலான பலன்கள் கொடுக்கும். அதுவும் பொருளாதார ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் சம்பாத்திய ரீதியாகவும் நல்ல பலன்கள் உண்டு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் ஆடு மாடு கன்றுகாலி விருத்திங்கிறது இந்த வருஷத்தில் நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்கு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு அஞ்சில் குரு பகவான் நிற்கிறதுங்கிறதுனால பிள்ளைகளால் செலவினங்கள் ஜாஸ்தி ஆகும். எப்படி, அவங்களோட அவங்களுக்கான கல்வி செலவுகள் அல்லது வந்து திருமண செலவுகள் அல்லது வந்து வைத்திய செலவுகள் வராது, சுப செலவுகள் மட்டுமே வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பதினொன்றில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் உச்சமாக நிற்கிறனால சொல்லலாம். அதே மாதிரி வைத்தியத்தில் இருந்தவங்களுக்கு உடம்புடம் முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இனி நல்லாயிருக்கும். வயசானவங்களாக இருந்து அவங்களுக்கு ஹெல்த் எல்லாம் முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, புது தொழில் முயற்சிகள் எதை பண்ணாலும் நல்லாயிருக்கும். யோகமான ஒரு இடம், அது என்ன பிரமாதமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னாக்க, அடுத்து கிளப்ப போகிறாருல்ல, இந்த 2.5 வருஷம் கழித்து இன்னொருக்கா சனிப்பெயர்ச்சி வரும்ல, அந்த சனிப்பெயர்ச்சி வரையில் உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பொருளாதாரத்தில் நல்லதொரு வளர்ச்சியையும் விருத்தியையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே தொல்லையை ஆரம்பிப்பார். அது ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்த்துக்குருவோம், அன்னைக்கு வர்ற பலாக்காயை அன்னைக்கு பார்த்துக்குருவோம், இன்னைக்கு இருக்க கலாக்காய் என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்கிருவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, எப்படினாலும் வாழ்க்கையில் வந்து துன்பப்படணும் துயரப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிறப்பெடுக்கிறதே. கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும் இல்லையா, நம்ம பண்ண கர்மாவை நம்ம தானே அனுபவிச்சோம். ஆனால் அந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறவர் தான் வந்து சனீஸ்வர பகவான். அவர் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கல என்னாகும், பொருளாதாரங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பொருளாதார ரீதியாக தான் சிரமங்களை உண்டு பண்ணுவார். ஸோ போன வருடத்தை போன சனிப்பெயர்ச்சியில் வந்து உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்தளவில் ஒன்றும் பெரிய அளவில் நஷ்டமோ போக்குவரத்தோ ஒன்றும் கிடையாது, விருத்தி தான் ஆகும். அதே மாதிரி நீ அடுத்து வரக்கூடிய இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சிங்கிறது இந்த 2.5 வருஷமும் நல்லாயிருக்கும், மொத்தம் 5 வருஷம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தானே விரயச்சனி ஆரம்பிக்க போகிறார், அதுக்குமே நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது, இருந்தாலும் அதை அன்னைக்கு பார்ப்போம். மொத்தமாக வந்து குருவி தலையில் பனங்காய வைக்கக்கூடாதும்பாங்க, அது மாதிரி எல்லா சிரமத்தையும் தூக்கி மொத்தமாக வச்சுக்கிறக்கூடாது இல்லையா, அப்புறம் நிம்மதி போயிடும். இன்னொரு வகையில் என்ன சொல்லலாம்னா, என்னையா இன்ன மறுபடியும் 7.5 வருதுன்றீங்க, அது ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் யோகமாலாம் இல்லை கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பத்தில் சனீஸ்வரன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாலும் அவங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி பதினொன்றில் சனீஸ்வரன் வரும்னு சொன்னாலும் அவங்களுக்கும் நல்லா இருக்கிறதுக்கான பலன் உண்டுனாலும் ஒரு சிலருக்கு மட்டும், வெகு சிலருக்கு சிரமங்களை கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா, அவங்களுடைய ஜாதகங்களில் தசா புத்திகளில் எட்டுக்குண்டானவனுடைய தசை நடந்துச்சுன்னா 11 சனி வந்தாலும் யோகத்தை செய்கிறது கம்மியாக தானே செய்வார். 8 குண்டானவனுடைய தசை வந்தால் பிரமாதமாக சொல்கிறார் புரிப்பாணி, அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூளையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் எசிரவும் கடையினில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாவரும் கட்டுக்கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டுடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவை இறுதி சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. அப்போ இப்படியான நிலையில் வந்து குரு எங்கே வந்தால் என்ன, சனி எங்கே வந்தால் என்ன, அது என்ன அந்த கடுமைகளை வந்து குறைக்கும். ஆனால் அது உண்மை, அவ்வளோ முழுமையான பலன்கள் செய்கிறதா இருந்தாலுமே குறைக்கத்தான் செய்யும்.
இருந்தாலும் சிரமங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து வெகு சிலருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சில பலன்கள். மற்றபடி பெருவாரியாக சொல்கிறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து இந்த சனி பெயர்ச்சி வந்து மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு பரோபகார சிந்தனை ஜாஸ்தி, அதாவது பிரத்யாருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் குறிப்பாக குருலாம் ராசிலேயே உட்காந்துருச்சுன்னு வைங்களேன், அதுவும் ஆட்சி பெற்ற நிலையில் ஆகி போயிடும் தனுசு ராசியில். அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு இருக்க இல்லையோ, ஐயா சாமி என்ன செய்யட்டும், நான் கஷ்டப்படுறேன், உன்னைய நம்பி தான் வந்திருக்கிறேன், நீயும் சேர்ந்து காலை வாரிட்டேன்னா அவ்வளோதையா, நாங்கள் நடுத்தருவில்தையா நிற்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு வேஷியை கூட அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவார். என்ன காரணம், இதை வச்சு கூட என்ன தியாகம் பண்ணிக்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஏமாளியாக இருப்பாங்கன்னு சொல்கிறதா, அல்லது உதவி மனப்பான்மையோடு இருப்பாங்கன்னு சொல்கிறதா, ரெண்டுமே உண்டு. அது மாதிரியான ஒரு ஜாதகர்களாக தனுசு ராசிக்காரங்க. பட் தனுசு ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா ஜெய்சாண்டிக்காக இருப்பாங்க, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, இந்த செஸ்ட் வந்து நல்லா அகலமாக அப்படி பறந்து விரிந்த மார்போட, அதே மாதிரி பறந்து விரிந்த எண்ணமும் இருக்கும், அது மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஜெய்சாண்டிக்காக இருந்தாலும் மனசளவில் மென்மையானவர்களாக இருப்பாங்க. அந்த மென்மையில் வந்து ஒரு தட்டு தட்டினோம்னா, அதாவது வீக்கான இடத்துல போய் ஒரு தட்டு தட்டினோம்னா தொத்துன்னு விழுந்துடும் எல்லாம் சேர்ந்து பொத்துன்னு. அப்போ எந்த ஒரு வலுவான இடத்துக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் வந்து இறக்க சுபாவம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இறக்க சுபாவம் அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இவங்களை ஏமாத்துறதும் ஜாஸ்தியாக ஏமாற்றிவிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, கூடுமான வரைக்கும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னா உதவி செய்யணும், ஆனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சைடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடுன்னு சொல்லி வச்சுருக்கான் இல்லையா. அப்போ இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கன் விடல். அப்போ இது இந்த காரியம் வந்து இவங்களால் செய்ய முடியும், இது நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு வந்து அதை வந்து அவங்க கையில் கொடுத்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ யாருக்கு உதவி செய்யணுமோ அவங்களுக்கு தான் செய்யணும், எல்லாத்துக்கும் போய் செய்யக்கூடாது, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது இன்னொரு விதத்தில் பத்தில் சனீஸ்வரன் என்னனால சொத்து சம்மந்தப்பட்ட வகைகளில் சில பிரச்சனைகளை உருவாக்கி இருந்திருக்கும் உங்களுக்கு, அந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரணுன்ற மாதிரியான. இப்போ இவன் தான் கோர்ட்லேயே போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கூட அஞ்சில் குரு வந்து நிற்கிது நிற்குதுங்களா, அதே அஞ்சில் நிற்கிற குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறது வந்து தனுசு ராசியாகவே வேறு பார்க்குறாருல, அதனால் அதுவும் வந்து வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸ்பெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் வரவு செலவுகள், கொடுக்கல் வாங்கல், அதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி புது தொழில் முயற்சிகள் எல்லாமே ஆக்கம் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சி. அப்போ பல்வேறு வகையான பலன்களில் நற்பலன்களாகவே சொல்லிட்டு வருது இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி. ஏற்கனவே குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டும் கல்யாண தடையை உருவாக்கி இருந்திருக்கும். என்ன காரணம்னா, இவ்வளோ நாள் ராசியில் ராகு இருந்தது, ஏழில் கேது இருந்தது. இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுனாலே, ஏன்னா உள்ளதுலேயே நவகிரகங்கள்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல்லானதுன்னு எடுத்துட்டால் ராகுவையும் கேதுவையும் தான் சொல்லுவாங்க. செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்யவரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவர் பாம்பே வலிது. நான் எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்னு சொல்லி, அந்த பாம்பு கிரகமானவர் ராசியிலேயே உட்காந்துட்டு இருந்ததுனால கல்யாண தடைகளை ஏற்படுத்தி இருந்திருப்பார். இப்போ அவர் பயிற்சியாகி 12 இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். அதே மாதிரி கேது ஆறுக்கு போயிட்டார். ஆறில் பாவகிரகங்கள் இருக்கிறது நல்லது தெரியுமா, காதலாராம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி புதலத்தவரும் வந்து ஓழ்ந்திட பொருந்தி வாழ்வான்னா நல்லபடியாக பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றம், பொருளாதார ரீதியான முன்னேற்றம் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நடப்பு பீரியடில் சொல்லலாம். அதே மாதிரி அரசு துறையில் வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. பொதுவாகவே வந்து வருமானம் வரத்தக்கக்கூடிய விதங்கள் எல்லாமே, ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற எல்லா இடமுமே வந்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தில் காமிக்குது அப்படின்னு ஒரு அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் மாமன் வகையிலேருந்து உதவிகள் வரும், தாய் வழி சொந்த வந்தத்திலேருந்து உதவிகள் வரும். அப்போ மாமன் மச்சினனோட சேர்ந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறதுங்கிறது இன்னும் விரிவான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுவும் இந்த தனுசு ராசிக்காரங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால், அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, 10 11 சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறதுனால ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதில் மல்லு கட்டிட்டு கிடந்திருப்பீங்க இல்லையா, இப்போ அதெல்லாமே வந்து விடுபட்டு இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கையில் கொடுப்பீங்க. விடுபட்டு மீன்ஸு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பிரச்சனைகளை சந்திக்க முடியாமல் வர்றதில்ல, பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க,
ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கீழே இருக்க அந்த கொலீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவன் ஒரு டைப்பில் செயல்பட்டுக்கிட்டு இருந்திருப்பான், இப்போ அதெல்லாமே வந்து கோயின்சிடென்ஸ் ஆகி ஒரே ஸ்ட்ரீம் லைனில் வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு. அதனால் உங்களுக்கு ஹெல்ப்பும் நல்லா கிடைக்கும், உத்தியோகத்துலேயும் விருத்தி உண்டு, பொருளாதாரத்துலேயும் நல்ல விருத்தி உண்டு, குடும்ப ரீதியான முன்னேற்றமும் உண்டு, திருமணம் லேட்டாகிறவர்களுக்கு திருமணமும் கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான பலன்களாக சொல்லலாம். விவசாயிகளுக்கும் யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை சொல்லுது. பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 10-11 சனீஸ்வரன் பயிற்சி ஆகிறார் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நோக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஈவன் அது அரசாங்க வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது தனியார் துறையில் வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அதே மாதிரி டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கவங்க வந்து ஆன்சைட்லாம் போகணுன்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த டைமில் அவங்க கிளம்பி போகிறதுக்கான அமைப்பு, அதுவும் ஒரு நல்லதொரு வருமானத்தோடு கிளம்பி போகிறதுக்கான அமைப்பெல்லாம் வந்து நடப்பு பிரியில் தனுசு ராசிக்கு சொல்லலாம். அப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரனுடைய அந்த சஞ்சாரம்ங்கிறது வந்து அருமையான சஞ்சாரமாக இருக்குது. வள்ளுவர் தான் சொல்லுவார், தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிம்பார். தெய்வத்தால் முடியலைன்னா கூட முயற்சி, நம்ம கடும் முயற்சி செய்தால் அது வெற்றி அடையும் அப்படிம்பார். நீங்கள் இப்போ கடும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை, சாதாரணமான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும், நிச்சயமாக அது வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த சனியினுடைய சஞ்சாரம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லுது. அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இயற்கை பாவராக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம், ரெண்டாவது உங்களுக்கு ஸ்தானபலம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஸ்தானங்கள், அதாவது 2-3 ஸ்தானாதிபதியாகி அவர் போய் 11 உச்சம் பெறதுங்கிறதுனால சகல விதமான யோக பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அது கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் இல்லையா, அதனால் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணுறதுங்கிறது, சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைக்கிறதுங்கிறதோ அல்லது வந்து பெருமாள் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பூஸ்டப் பண்ண மாதிரியான அமைப்பு இருக்கும். அதனால் நல்ல விதமான ஒரு வளர்ச்சிக்கு, அதாவது இன்னும் பலகாலம் ஒரு 10-20-30 அடித்தளம் அமைக்கிறதுக்கான அமைப்பு இந்த நடப்பு வருடங்களில் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து ஃப்யூச்சர் பிளானில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறதாகட்டும் அல்லது சொத்து வாங்கிறது ஆகட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள், நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. அப்போது சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களோடு சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன், என்னோடு சேர்ந்து எனக்காகவும் நீங்களும் வேண்டிக்கோங்க. ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேறூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முடியாமல் வாழ்ந்திருக்க தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.